இது மாதிரி விளங்கிட்டீங்களா ஈக்கி வர்றதுக்கு முன்னாடி இந்த எதுனாலன்னு கேட்டால் அவங்க பேசிக்கலாம் ஈக்கி பதில் ரொம்ப சொல்லலை விஞ்ஞானம் சொன்னால் தான் ஏற்றுக்கிற வராங்கிறான் விஞ்ஞானம்னு சொல்லவே என்ன அர்த்தம் சொன்னால் விளங்காமல் பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் பதில் வருது ஆனால் வந்து செய்கிறாங்க ஏன்னா ஈக்கி முன்னாடி என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் இது ஹதீஸில் இப்படி ஹதீஸை எப்படி பிரிக்கிறது என்பது இருக்குதா இல்லையா இப்போ வந்து ஒரு இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் செல்ல ஆலை செல்லம் அவர்கள் அதாவது லம்யஜ் அல்லஹா சுக்குனா அவலா நபா அதாவது ஃபாத்திமா பின் து கைஸ் எங்கிற ஒரு அம்மா அந்த அம்மா வந்து விவாகரத்து பண்ணிட்டார் கணவர் விவாகரத்து பண்ணவுடனே அவங்களுக்கு தங்குமிடமும் இடமும் செலவினமும் கொடுக்க வேண்டியது இல்லை என்று அந்த ஃபாத்திமா பெண் கை சம்பந்தமாக ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க அப்போ வந்து உமர்லீலான்றது செய்தி வந்தவுன்னு சொல்கிறாங்க லா நச்சூருக்கு கிதாப் அல்லாம் அல்லாவுடைய வேதத்தை நம்ம விடமாட்டோம் ஓ சுன்னத்த நபீனா சலல்லா செல்லம் ரசூல்லாவுடைய வழிமுறையை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் இல்லையே கவுலி இம்ராத்தின் ஒரு பொம்பளை சொல்கிறத வைத்து கொண்டு குரானுக்கு மற்றவனை பேசிடுவோமா எல்லா வந்து அழகான முறையில் கொடுங்கிறான் ஒளில் முல்ல காத்தி மத்தாரு விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகான முறையில் வசதிகள் செய்து கொடுங்கள் ஹக்கனல் முத்தக்கணின் மொஹசினின் கடமை அப்படின்னு நல்லா சொல்லுகிறான் இந்த அம்மா சொல்வது எனக்கு கணவன் ஒன்று தர வேண்டிய சொன்னாங்க வந்து இந்த அம்மா சொல்ற கேட்டுக்கிட்ட வந்து நாங்கள் குரானை விட்டுருவோமான்னு கேட்குறாரு ருமரு அப்போ இந்த பார்வை எதனால் வருது குரானில் அல்லா சொன்னா என்பது டவுட்ஃபுலுக்கு டவுட்டே இல்லாது இந்த அம்மா சொல்வது என்னென்னு கேட்டால் ஒரு பெண்ணு வந்து சொல்கிறாங்க அது என்னத்தை விளங்கிட்டு சொல்லி அப்படி சொல்கிறாங்க இந்த வார்த்தை இல்லை அல்லா ஹஃபிலத்து அவங்க நசியத்து அல்ல மறந்துட்டு அந்த அம்மா பேசுதா அல்ல ஒழுங்காக யாவும் பண்ணிச்சா என்னன்னு உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது ஆதாரம் காட்டுறாங்க என்ன செய்கிறான் லா துகுர்ஜுன்னு புயூத்துகிண பெண்களை அவர்கள் வீடுகள்லேருந்து வெளியே தாதிர்கள் விவாகரத்து செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் வீடுகள்லேருந்து வெளியே வளா எகுருஜனை அவர்களும் வெளியேறக்கூடாது அப்படிங்கிற தலாக்குங்கிற அத்தியாயத்தில் உள்ள முதல் வசனத்தை வாசித்து இதுக்கு மாற்றமா இந்த ஹதீஸ் இருக்குது இந்த அம்மா அறிவிக்கிறது ஹதீஸ் ஒரு ஆள் அறிவிக்கிறது உமர் என்ன சொல்கிறாங்க அந்த அந்த அம்மா போய் சொல்கிற அம்மா இல்லை சஹாபி பெண்ணு தான் சஹாபி பெண்ணே சொல்லும் போது உமர் என்ன சொல்கிறாங்க நீ சொல்கிறம்மா சரதாமா அல்லாவுடைய வேதம் இப்படித்தானே இருக்குது வேதத்துக்கு மாத்தம் மசோனா எப்படி ஏற்றுக்கிறது இல்லை அதுவும் ஹதீஸு இப்போ உமரை போய் சொல்லுங்க ஹதீஸ் மறுப்பாளர் உம்முறை அணஞ்சிட்டார் ஹதீஸை மறுத்துட்டார் வழிகேட்டர் ஏன் ஒரு ரசூல்லாம் சொன்னாங்கன்னு நம்ம அம்மா சொல்லுது பொய்யும் சொல்லாது சஹாபி பண்ணு ஆனாலும் சொல்லுது ஆனால் குரான் வேற மாதிரி சொல்லுது குரான் வேறு மாதிரி சொல்லும்போது நம்ம இன்னொரு குரானுக்கு எதிராக சொன்னால் இப்படி ஏற்றுக்கிறது குரான் படி தீர்ப்பளிக்கிறார் அவர் அப்போ இதுக்கு என்ன என்ன பேர் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி வந்து புகாரியில் ஏன்னா நிறைய என்ன எப்படியெல்லாம் வந்து அண்ணே குரானை வைத்து அதீச அதை ரசூலில் வாழ்ந்த சகாபாக்கள் காலத்திலையே குரானுக்கு மாத்தமாக சஹாபி அறிவித்தா கூட ரசூல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம சஹாபிக்கு பின்னாடி வந்த ஆளுக்கு தான் லைஃப் என்னான்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நம்ம சஹாபி இட போட மாட்டோம் ஆனால் சகாபாக்கள் சகாபாக்கள் இட போட்டிருக்கிறாங்க நமக்கு அதீசம் வந்துச்சோன்னா சஹாபி எல்லாரும் நம்பகமானவர்கள் ஒரு வரியில் முடிச்சுக்கிடுவோம் அடுத்தவர் 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 வரும் பொழுது தான் அவர்களில் நல்லவங்க இருக்கிறாங்களா கெட்டவங்க இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் எல்லாம் சமந்தானே அவங்க ஒரு சகாபி ஒரு சகாபிக்கு சொன்னார்னு சொன்ன நீ சொல்கிற கணக்கிட்டு பார்க்க அல்ல இப்படி சொல்கிறான் அப்போ சகாபி நேர கேட்டு வந்து சொல்கிறாரு ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்கிறாங்கிறதுனால ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க ஹதீசை குரானுக்கு மாத்தமாக இருந்தால் ஹதிசை ஏற்றுக்கிற மாட்டேங்கிற எப்படி வருதுன்னு கேட்டால் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு புகாரில் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதாவது அழு ஒரு இறந்து போனது அழுகிறாங்கல்ல அழுதாங்கன்று சொன்னால் நான் இறந்துட்டேன் என்னை சுற்றி எல்லாம் அழுகுறாங்க அழுதாங்கன்னு சொன்னால் எனக்கு வேதனை என்று ஒரு சொன்னாங்கன்னு ஒரு ஹதிஸ் இது புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸில் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அடுத்தவன் அழுவுறதுனால இவனுக்கு இறந்தவனுக்கு வேதனைன்ற ஹதீஸ் வருது இது இரநூத்தி புகாரி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டில் இது வரும் பொழுது இந்த விஷயத்தை உமர் சொன்ன இந்த விஷயத்தை சொல்கிறாங்க சொல்றாங்க ஆயிசனாயிட்ட சொன்ன உடனே ஆயிசனாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா மா ரசூல்லாஹி ரசூல்லி சொல்லாஹ் செல்லம் ரசூல் சல்லா அலி செல்லம் ஒல்லாகி அல்லாமேது ஆணையாக ரசூல்லா இப்படி சொல்லவில்லை ரசூல்லா சொன்னதாக உமர் சொல்றாரு ஆயிசனாயி சொல்றாங்க ரஹிமல்லா உமர் உமருக்கு அல்லா ரஹம் செய்யட்டும் அவர் போய் சொல்ல மாட்டார் அவர் தப்ப புரியுது சொல்றாருங்கிறாங்க ரஹிம் உமர் உமருக்கு அல்ல அருள் செய்யட்டும் மா ஹத்தத ரசூல்லாய் சல்லாஹிஸ்லம் ரசூல் சல்லாஹல்லாம் இப்படி சொல்லவே இல்லை எப்படி இன்னல் இன்னல்லாகல எதிப்பு மூமீனம் இ புக்காய் அகழி அழகி ஒரு மூமீனுக்கு அவன் அவனை சுற்றி அழுகிற காரணத்தினால் அந்த மூமீனுக்கு அல்லா வேதனை கொடுப்பான்னு ரசூல்லா சொல்லவே இல்லை வேற என்ன சொன்னார்கள் இன்னல் தாகலை எசீதுல் காஃபர் அதாபன் நான் புக்காய் அகழி அழைகி ஒரு காஃபிரான ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் இவன் அழுகிறதுனால அவனுக்கு வேதனை அல்ல அதிகப்படுத்துகிறான் ஏண்ட அந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன்னு கேட்குறான்னு சொல்லிவிட்டு செய்கிறாங்க ஹஸ்புக்கும் உள் குரான் உங்களுக்கு உமர் அறிவித்த ஹதீஸ் உங்களுக்கு வேண்டாம் குரான் உங்களுக்கு போதும் அல்ல என்ன சொல்கிறான் வலா தசிர் வாசிரத்தின் விசிர உஹரா ஒருத்தர் சுமை ஒருத்தர் சுமக்க மாட்டார் நான் செத்து போயிட்டேன் நீ அழுகுற எனக்கே தண்டனை நீ அழுத உன்னையும் தண்டிக்கணும் இறந்து போனவருக்காண்டி ஒப்பாரி வச்சான்னு சொன்னால் ஒப்பாரி வச்சவனும் தண்டிக்கலாமே தவிர அதுக்கு என்னை போட்டு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆயிஷா ஆகி மறுக்கிறதுக்கு என்னத்தை காட்டுறாங்கன்னா ஹஸ்புக் முல் குரான் உங்களுக்கு குரான் போதும் குரானில் இருக்கிற மாத்தமாக உமர் சொல்கிறாரு அவர் பொயிலான்னு சொல்ல மாட்டார் ஆனால் உமர் அப்படி மறுத்திருக்கிறாரு உம்மர் சொன்னால் ஆயிஷா ஆகி மறுக்கிறாங்க எதை வச்சு மறுக்கிறாங்க ரசூல்லாம் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் கொள்கை என்ன ஒரு வருஷமையை ஒரு வருஷமாக்க மாட்டார் ஏன் தப்பு எனக்கு உன் தப்பு உனக்கு நீ தப்பு செஞ்சுக்கு என்ன யானை தண்டிக்க போகிறான் அப்போ வலாத்திசூர் வாஜிரத்தின் விசுர் உஹரா ஆறு நூற்றி அறுபத்தி நாலு வசனத்தை ஓதி காட்டி இது உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லாகி அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டில் வருது அதே மாதிரி வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பதுல வருகிறது இது எல்லாமே என்ன வருதுன்னு கேட்டால் இறந்தவர்களுக்கு இறந்தவரை சுற்றி ஒருத்தர் அழுதார்னு சொன்னால் வேதனை செய்யப்படுவார்ன்ற சூழலாக சொன்னாங்கன்னு தான் அதிசு ஆனால் குரான் என்ன சொல்லுதே இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு நம்ம இஸ்லாத்துக்கு அந்த கிறிஸ்தவத்துக்கும் அதை தானே நம்ம பாவத்தை எல்லாம் இயேசுநாதர் சுமந்து கொண்டாருங்க அவ ஏப்போ என் பாகத்தை சுமக்கிறாரு அது ஆதமலேஸ் எல்லாம் தப்பு செஞ்சனால பிறக்கிறவன்லாம் பாவியாக பிறக்கிறாங்கிறீங்க அது எப்படி நான் பிறப்பேன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே இஸ்லாத்துடைய கொள்கையோட ஃபண்டமெண்டல் அடிப்படை கொள்கை அது அந்த கொள்கைக்கு மாற்றமாக நீ அழுதால் இவன் செத்தவனுக்கு முன்னாடி நீ அழுதால் செத்தவனுக்கு தண்டனைன்னு ரெண்டு அப்படி சொல்லுவாங்க ஆனால் சொன்னாங்கன்னு தான் இருக்குது சொன்னாங்கன்னு தான் ஹதீஸ் இருக்குது உமர் சொன்னாங்கன்னு வருது ஆனால் ஆயுஷனாக என்ன செய்கிறாங்க மறுக்கிறாங்க நம்ம என்ன செய்கிறது அது அது ஏற்றுக்குறீங்களா நீங்கள் நாய் மறுத்ததுனால நீங்கள் மறுக்கிறீங்க இப்போ மறுக்கிறீங்க ஆமாம் சார் தான் அவர் இவர் அளவுக்கு இவர் எதுக்கு தண்டிக்கணும் அது செத்து போயிட்டார் உசுரோட இருந்தால் கூட தண்டிக்கலாம் எத்து கண்டிக்காமல் இருந்து கேட்கலாம் நான் செத்து கண்டிக்க கூட முடியுமா அப்போ இதை என்ன ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆயிஷா நாகி அப்போ ஹதீஸ் மறுப்பாளர் நம்பர் ஒன்று உமரு ஹதீஸ் மறுப்பாளர் நம்பர் டூ ஆயிஷா சொல்லுங்கள் வழிகேடர்கள் ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு இது இத்தனையாவது எழுவத்தி ரெண்டு அறிவிப்பாளர் தாண்டி வருது டைரக்ட் ஒத்த அறிவிப்பாளர் உமர் சொன்னார் டைரக்டாக வருது சங்கிலி சங்கிலியத்தோடலாம் இல்லை ஃபாத்திமாபின் தைசு டைரெக்டாக நான் கேட்டேன்னு சொல்லி தனக்குரியதை வந்து சொல்கிறாங்க அதை மறுக்கிறாங்க அப்போ இவங்க எப்படிப்பட்ட அதிசய மறுப்பாளர்கள் அப்படிம்பிங்களா குரானில் பாதுகாத்துட்டான் சொன்னவங்க உன்னோட கொண்டு புரிஞ்சுருப்பாங்க அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க ஒன்று தப்பு பொய்யெலாம் சொல்ல மாட்டாங்க குரானுக்கு மாத்தமாக விளங்கிட்டார்கள்னா இது குரானுக்கு மாத்தமாக இருந்தால் ரசூர்ல்லா சொல்ல மாட்டாங்க அது எப்போ முடிவு எடுக்கிறாங்க நீங்கள் அறிவிப்பாளர்கள்லாம் ஃபில்டர் பண்ணுற காலத்தில் இல்லை எந்த அறிவிப்பாளர் தொடர்பு இல்லாமல் டைரெக்டாக கேட்ட அதிவு மறுக்கிறார்கள் அதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பதிர்பு போர்க்களத்தில் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு புகாரி பதிர்போர்க்களத்தில் காஃபிருக்கெல்லாம் கொல்லப்பட்ட பிறகு கிணத்துல தூக்கி போட்டுட்டு என்ன செய்கிறாங்க தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் சுழசலாக செய்வாங்கன்னு கேட்டால் இன்னகும் இல்லை எசும ஊனமாக கூழ் நான் சொல்வதை அவர்கள் செவியுறுகிறார்கள் அப்படின்ற ரசூல்லா சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு உமர் சொல்லுவார் அதாவது கிணத்துல தேக்கி போட்டாச்சு போட்டுட்டு எங்களுக்கு எங்கள் இறைவன் வாக்களித்த வெற்றி தந்துவிட்டான் உங்களுக்கு தந்ததை நீங்கள் அடைந்து விட்டீர்களான்ண்டு க அந்த இறந்த பா ஜனாசாவை பார்த்து ரசோல்லா பேசுவாங்க அப்போ உமர் கேட்பாங்க அத்து கள்ளிமா அஜிசாதன்லாம் அருவாக உயிர் உயிரில்லாத உடற்பட பேசுகிறீர்கள் உமர் கேட்கும் பொழுது அப்போ ரசூல்லா சொல்லுவாங்களா இன்ன கும்பல எஸ்ம்கூடமாக கூழ் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு ரசூல்லா சொன்னார்கள் உமர் வந்து சொல்றாரு உமர் சொன்னாருங்கிறது ரசூல்லா ஆயிஷா நாயிட்ட வந்து கேட்குறாங்க கிடையாது இது எப்படி உமர் சொல் ரசூல்லா சொல்லியிருப்பாங்க அல்லாஹ் குரானில் என்ன சொல்றான் ஒமானி முஸ்மியின் மன்ஃபில் குபூர் கபூரில் உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான் குரானில் அவங்க என்ன ஆயுஷன் ஆகி அடக்கம் செஞ்ச கபூரில் போட்டோம்னு சொன்னால் நீங்கள் பேசுகிறவங்க விளங்காது இன்னக்கலா உள் மூத்தா இறந்து போனவர்களுக்கு நீ செவியேற்க செய்ய முடியாது என்ற வசனத்தையும் ஒமான பி முஸ்மீன் மன்ஃபில் குபூர் கபூரில் உள்ளவர்களை உண்மால் செவியேற்க முடியாது என்கிற ஒரு வசனத்தை ஊதி காட்டி இப்படி இருக்கும்போது நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள் ரசூல்லா அப்படி பேசுவாங்க குரானில் வந்து ரசூல்லாவுக்கு தானே சொல்கிறான் ஒமான்த நீ முகமது நீ பி முஸ்மீன் மன்ஃபில் குபூர் கபூரில் உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாது நீ பேசுகிறது கபூரில் உள்ள கேட்காது குரானில் நல்லா சொல்லிவிட்டான் ரசூல்லா கேட்க முடாங்கன்ட்டு வருது அப்போ குரானில் வந்து ரசுல்லா கேட்க மாட்டாங்கன்னு அதை ஏற்றுக்கிறதா ரசுல்லா வந்து நான் சொல்வது கேட்பாங்கன்றது அதை ஏத்தனை இதை மறுக்கிற மாதிரி திரும்ப அப்படின்னு சொல்லி யார் மறுக்கிறா ஆயிசானாகி மறுக்கிறாங்க வேறு என்னதான் அது பொய்யா சொல்லிட்டார் உமரு பொய்யெல்லாம் சொல்லலை ரசுல்லா சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால் இன்னகுமுள்ள ஆனலை ஏல மூனை அண்ணமா குன் தாக்குள்ளும் அக்குன் நான் எந்த பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேனோ அந்த பிரச்சாரம் உண்மை என்பதை இப்போ விளங்கி கொண்டார்கள் நான் சொல்வதனால விளங்கலை உள்ளக்கு போய் அந்த அந்த ஆழமுள் பருசவுக்கு போன பிறகு ஆஹா நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் முகமது சொன்ன மார்க்கு தான் கரெக்டுன்னு அப்போ விளங்கி கொண்டார்கள் விளங்கி கொண்டார்கள்ன்ற சொன்னாங்களே தவிர நான் சொல்வதை காதால் கேட்குறார்கள்னு சொல்லலை அந்த சொல் என்ன சொன்னார்கள் என்பதை எடுத்து சொல்லிவிட்டு இந்த ரெண்டு வசனத்துக்கு மாற்றமுங்கிறாங்க இவங்க யார் இவங்க யார் குரான் மர் ஹதீஸ் மறுப்பாளர்களா அப்போ என்ன என்ன மார்க்கு நீங்கள் இருக்கிறீங்கன்ற அப்போ குரானுக்கு எந்த ஒரு மதி இந்த அகல ஹதீஸ் இந்த ஹதீஸுன்னு வர்ற பூராமே என்ன செய்கிறாங்கன்னா குரானத்துக்கு ஓரத்தில் வச்சுட்டு பேரை கூட அகலீஸ் வச்சுக்கிறாங்க அதனால தான் அகல குரான் உண்டாக்குறான் ஹதீஸு ஹதீஸுன்னு சொல்லி ஹதீஸ் வேணும் ஹதீஸு குரானுக்கு மாற்றோம்னா குரானு கூடியாந்துருன்னு அப்படி வந்தால் கூட எனக்கு ஹதீஸ் வேணும் முடியுங்கள்னா எனக்கு ஹதீஸே வேணாம்டான்னு மொத்தமாக ஓடி போயிடுறான் இந்த அகல குரான் உண்டானதே இந்த வழிகடர்கள்னால தான் எந்த வழிகடர்கள் குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் நாங்கள் என்னத்தையாவது முட்டு கொடுத்த முய சமாளித்து பார்ப்போம் ஒன்று எஸ் நோ தான் சொல்ல முடியும் இதுவும் சரி அதுவும் சரி என்று சமாளிப்போம்னா இது எப்படி ஏற்றுக்கிற முடியல ஓடி போயிடறான் சிலத்தை விட்டேன் அப்போ இவங்களுடைய கொள்கை தான் தாருமாக கெட்ட கொள்கையாக இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலுன்னு சொன்னதாக இது அகமதுல வரக்கூடிய அதிசயம் என்னன்னு கேட்டால் இன்னமொத்தில் மரகத்தி ஒத்தாபத்தி ஒல் ஒத்தாரி சகுனம் பார்க்கிறது கூடாது மார்க்கத்தில் ஆனால் மூணு விஷயத்தில் என்று ரசுல்லா சொன்னார்கள் அப்படின்னு அபுஹர அறிவிக்கிறார் மூணு விஷயம் என்னன்னு கேட்டால் பெண்ணு வாகனம் அதை கால்நடைகள் வீடு இந்த விஷயத்தில் சகுனம் பார்க்கலாம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறோம் அந்த இவளை பண்ணதுனால நமக்கு சரியாக இல்லை அப்படி ஏற்படலாம் ஒரு வீட்டை வாங்குகிறோம் இந்த வீடு வந்ததுனால் தர்த்தனை முடிச்சிருச்சு அப்படி நம்ம நினைக்கலாம் ஒரு குதிரையை வாங்குகிறோம் வாகனத்தை இந்த வாகனத்தை வாங்கினது நமக்கு சரியில்லை இந்த மூணு விஷயத்தில் மட்டும் சகுனம் பார்க்கலாம் என்று ரசுல்லா சொன்னார்கள்னு ஒரு ஹதீஸ் பொதுவாக சகுனம் தான் ஆனால் மூணு விஷயத்தில் பார்க்கலாமா நம்ம வந்த பொம்பளை சரியில்லை வாங்கின வீடு சரியில்லை வாங்கின வாகனம் சரியில்லை அதான் நம்மளை தர்த்தி முடிச்சு ஆட்டுது அப்படின்னு சொல்லலாம் என்று ரசூல்லா சொன்னதாக அபு ஹுரேர் அறிவிக்கிறார் இது ஆயிஷா நாய்க்கு வந்து வருது வந்தோடனே செய்யறாங்கன்னு கேட்டா இல்லை ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் சொல்லவே கிடையாது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அபுல் காசிமின் மீது அபுல் காசிம்ன்ற ரசூல்லா அபுல் காசிமின் மீது உள்ளதி அன்சரல் குரான அல்ல அபுல் காசிம் அபுல் காசிம் ஆகிய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை குரானை அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் மகா கதா காணைய கோள் ரசூல்லா இப்படி சொன்னது கிடையாது சொன்னார் அவர் சொல்றாரு சொல்ல கிடையாதுன்றாங்க வேற என்ன மராத்தி ஒத்தாபத்தி அறியாமை காலத்து மக்கள் இந்த மூன்றிலும் சகுனம் உண்டு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னதாக ரசூல்லா சொன்னாங்க இதில் மட்டும் இருக்குங்கிறாங்க எதுலையுமே இல்லை ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அறியாமை காலத்து மக்கள் இந்த மூணுலாம் இருக்குன்னு சொன்னால் அப்படித்தான சொல்ல சொன்னாங்களே தவிர அந்த மூன்றுலேயும் சகுனம் பார்க்கலாம்னு சொல்லலைங்கிறாங்க இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டால் மாசிபத்தின் உலாஃபி அம்புசிக்கும் இல்லாஃபி கிதாப் இந்த கருத்து குரானுக்கு மாத்தோங்கிறாங்க இதனால் மாற்றோம் இந்த ஒரு இந்த பூமியில் உனக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி இல்லாஃபி கிதாப் எழுதப்பட்ட ஏட்டில் உள்ள எழுதிப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொம்பளை வந்ததுனால நடக்காது இந்த வீட்டை வாங்கினது நடக்காது இந்த குதிரை வந்ததெல்லாம் நடக்காது எல்லாம் எழுதப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது வந்து இதனால தான் வந்துச்சு நீங்கள் முடிச்சு போட்டீங்கன்னு சொன்னால் அது குரானுக்கு மாற்றம் என்று சொல்லி மறுத்துருக்குறாங்களா இல்லையா ஆசானா இவங்க யார் குரான் மறுப்பாளரா அதிஸ் மறுப்பாளரா அப்போ எல்லாருமே மனிதனுடைய பொத்து உங்களுக்கு புது புத்தி நான் கேட்குறேன் ஒரு பொது புத்தி உங்களுக்கு வேணாமா குரான் என்ன என்ன குரான்கிறது அல்லா அல்லா தான் இதை சொன்னான் என்று ரசுல்லா தான் சொல்கிறாங்க ரசுல்லா சொன்னதுக்கு அவ்வளோ சாபாக்களும் சாட்சி ஹதீசன் சொல்வதற்கு ரசுல்லா சொன்னாங்க என்பதுக்கு அவ்வளோ சாட்சியும் இல்லை எண்ணங்கள் எல்லாம் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து ரசுல்லா சொன்னாங்க யார் சொன்னால் ஒரு உமர் சொன்னார் வேற யார் அவர் தான் சொன்னார் இத்தனை ஆயிரம் சாபாக்கள் ஒருத்தரன்னு சொன்னாரா இல்லை இந்த அவர் இன்னொருத்தர் சொன்னார் தான் நான்டன் ஒரு செய்தி வருகிறது இந்த ஒரு செய்தி வந்துச்சின்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் சொல்கிறார் அது தப்புன்னு வராது ஒரே ஒரு சொன்னால் ஏற்றுக்கிற தான் எது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த குரானுடைய அந்த நம்பகத்தன்மையான குரான் வேதம் இருக்குது அதுக்கு முரணாக அதுக்கு மாற்றமாக வராத வரைக்கும் தான் ஹதீஸ் மாற்றமாக வந்தால் மாற்றமாக ரசுல்லா சொல்ல மாட்டார்கள் ரசுல்லா சொல்லாத ஒன்றை இவர் தப்பாக புரிந்து கொண்டோ வேண்டுமென்றோ எவ்வளோ ஒரு ஆள் இடையில் புகுந்தோ சரி அது நமக்கு தேவையில்லை இந்த மெசேஜ் சரியில்லை அப்படின்னு முடிவுக்கு வரணும்